என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல். இந்த பதிவில் நீங்கள் என்னிடம் கேட்ட கனவிற்கான பலன்கள் பற்றிய தொகுப்பு பகுதி 99. இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். சுமதி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், சில காரியங்களை எப்படி செய்வது என்கிற பயம் மனதில் வரவிருப்பதையும், ஆனால் அந்த பயம் போய் அதனை சரியாக செய்து முடிக்கவிருப்பதையும் குறிக்கிறது. அனுசியா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு வாழ்வில் வரவிருக்கும் சில பிரச்சனைகளை குறிக்கிறது. அடுத்ததாக, யாரோ ஒருவர் உங்களை மன வருத்தப்பட வைக்கவிருப்பதையும், எனவே கவனமாக இருக்கவும் அறிவுறுத்துகிறது. ஸ்ரீசாய், இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், மனதில் ஏதோ ஒரு பழைய குறிக்கோளை விட்டுவிட்டீர்கள், அதை மீண்டும் புதுப்பித்து நிறைவேற்ற அறிவுறுத்தியும், எதிர்மறையான எண்ணங்களை விட்டுவிடவும், பிரச்சனைகளிலிருந்து வெளிவரவிருப்பதையும், உங்களுக்கு வரவிருக்கும் செல்வ வளம் மரியாதை போன்றவற்றையும் குறிக்கிறது. அடுத்ததாக, மனதில் சந்தோஷமான திருமண வாழ்க்கை வேண்டும் என்கிற எண்ணம் வரவிருப்பதை குறிக்கிறது. வினோத் ராம்தாஸ், இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வரவிருக்கும் சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய நம்மால் முடியவில்லையே என பயப்படவிருப்பதை குறிக்கிறது. கோபிநாத், இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், யாரோ ஒருவர் கொடுக்கிறேன் என வாயால் மட்டும் சொல்லி எழுதி தர மறுக்கவிருப்பதை குறிக்கிறது. ஸ்வேதா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்களுக்கு உடலில் வரவிருக்கும் அதிக உடற்சோர்வு பற்றியும், பிறரிடம் அவர்கள் செய்யும் தொந்தரவுகளால் எரிச்சல் வரவிருப்பதையும், அதனால் சண்டைகள் வரவிருப்பதையும் குறிக்கிறது. கணேஷ் பிரியா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தால் உங்கள் குழந்தைகளை குறித்து கவலை கொள்ளவிருப்பதையோ, அல்லது திருமணம் ஆகாதவராக இருந்தால் யாரோ உங்களுக்கு நெருக்கமானவரை குறித்து கவலை கொள்ளவிருப்பதையோ குறிக்கிறது. சோபனா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சனைகளால் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் பேசவிருப்பதையும், உறவினர்கள் உங்களுக்கு பண உதவிகளை செய்யவிருப்பதையும், வாழ்வில் திருப்தியும் சந்தோஷமும் பிறரிடம் அன்பும் வரவிருப்பதையும், ஏதோ ரகசியங்களை உங்கள் மனதிற்குள் மறைத்து வைத்துக் கொள்ளவிருப்பதையும் குறிக்கிறது. தினகரன், இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வாழ்வில் வரவிருக்கும் அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றி பண வரவு வரவிருப்பதையும் குறிக்கிறது. ஸ்பீக் யுவர் செல்ஃப், இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், முதலாவதாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் மற்றும் உங்களையே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளவும் அறிவுறுத்துகிறது. இரண்டாவதாக, பிறர் உங்களை துன்புறுத்தினாலும் உங்களை அமைதியாக இருக்க அறிவுறுத்தியும், மேலும் தெய்வ பக்தியில் உங்களை ஈடுபாட்டுடன் இருக்கவும் உணர்த்துகிறது. மூன்றாவதாக, தேவையில்லாத விஷயத்திற்கு நீங்கள் கவலை கொள்ளவிருப்பதை குறிக்கிறது. சிவா வைஷு, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், ஒரு இனம் புரியாத பயம் மனதில் வரவிருப்பதையும், சில சூழ்நிலைகளில் பிறரை தவறாக புரிந்து கொள்ளவிருப்பதையும், பிறர் மேல் உள்ள கோபத்தை மனதில் மறைத்து வைக்கவிருப்பதையும், மன அழுத்தம் வரவிருப்பதையும், ஏதோ பண இழப்பு குறித்தும் குறிக்கிறது. தெய்வ நம்பிக்கை, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சனைகள் பற்றியும், அது எதனால் வந்தது என கவனமுடன் கண்டறிந்து சரி செய்யவும் அறிவுறுத்துகிறது. சமீரா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், நீங்கள் தற்பொழுது வாழ்வில் சரியான பாதையில் செல்கிறீர்கள் எனவும், வாழ்வில் புதிய மாற்றம் வரவிருப்பதையும் குறிக்கிறது. மேலும் இறை அருளால் நீங்கள் புதுப்பிக்கப்படவிருப்பதையும் குறிக்கிறது. அகிலா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்கள் தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவிருப்பதால் அவரினுடைய உடல் நலனில் அக்கறை காட்டவும், அல்லது உங்கள் பாட்டி போன்ற உறவுகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவிருப்பதையும் குறிக்கிறது. ஜி, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வீட்டிற்கு வரும் விருந்தினர்கள் தவறான நோக்கத்துடன் வரவிருப்பதால் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்துகிறது. நிதர்ஷனா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்களுக்கு தகுந்த கணவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என தேடவிருப்பதையும், உங்களுக்கு நல்ல கணவர் அமைவார் என்றாலும் இப்பொழுது செல்லும் பாதையில் சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள அறிவுறுத்தியும், இல்லையெனில் சில எதிரானவர்கள் உங்களை அவமானப்படுத்தி பேசுவதால் அடையவிருக்கும் கவலை பற்றியும் குறிக்கிறது. அமர்நாத், இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், யாரோ உங்களை பற்றி புறம் பேசவிருப்பதையும், அதனால் கவலையடையவிருப்பதையும் குறிக்கிறது. வினிஷா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், யாரோ ஒருவர் மேல் கோபம் கொள்ளவிருப்பதையும், வாழ்வின் முன்னேற்றத்திற்கான ஏதோ நல்ல சந்தர்ப்பங்களை இழக்கவிருப்பதையும், உங்களுடைய மனது சொல்லும் காரியங்களை செய்ய அறிவுறுத்தியும்,
தேவையில்லாதவர்களிடம் உங்களுடைய பேச்சுக்களை குறைக்கவும் அறிவுறுத்துகிறது. தீபிகா செந்தில் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வாழ்வில் உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களை விட்டுவிட்டால் நல்ல அமைதியான சந்தோஷமான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கவிருப்பதை உணர்த்துகிறது. ஓம் நம சிவாய. இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், பிறர் மேல் உள்ள எரிச்சல் கோபம் அதனால் மோதல்கள் வரவிருப்பதையும், பிறரால் மன அழுத்தம் வரவிருப்பதையும், ஆனால் அவையெல்லாம் முடிவுக்கு வந்து புதிய மாற்றம் வாழ்வில் வரவிருப்பதையும் குறிக்கிறது. ஐஸ்வர்யா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், நீங்கள் தவறான முடிவுகளை எடுத்து தவறாக செல்வதால் உங்களுக்கு கவலையும் பிரச்சனைகளும் வரவிருப்பதை குறிக்கிறது. அரவில், இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், செய்ய போகும் எல்லா காரியங்களையும் பல முறை யோசித்து செய்ய அறிவுறுத்துகிறது. In the name of Rajmohan, your dream interpretation, it could indicate that you feel unstable about something, that there's no clarity about the future, but it can lead to better things in the future. Raji, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்களுக்கு நல்ல கொண்டாட்டமான மற்றும் சந்தோஷமான தருணங்கள் வாழ்வில் வரவிருப்பதை குறிக்கிறது. நிவேதா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், நீங்கள் உங்கள் திருமணத்தை பற்றி இருவரும் பேசி சிந்திக்கவிருப்பதையும், மறுபடியும் சந்தோஷமாக புதியதாக வாழ்வை தொடங்கலாம் என நீங்கள் இருவரும் சேர்ந்து இனிதே வாழவிருப்பதை குறிக்கிறது. மணிமாறன், இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்கள் தாயிடம் உங்களுக்கு வரவிருக்கும் வாக்குவாதத்தை பற்றி குறிக்கிறது. இந்துமதி, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்களுக்கு வரவிருக்கும் நல்ல சந்தர்ப்பங்களால் நீங்கள் அதை சந்தோஷமாக அனுபவிக்கவிருப்பதை குறிக்கிறது. அடுத்ததாக, வாழ்வில் பிறர் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றீர்கள் எனவும் உணர்த்துகிறது. ஷாதியா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், யாரோ ஒரு சிலரை வாழ்வில் மதிக்கவும் மாட்டேன், நான் மன்னிக்கவும் மாட்டேன் என உறுதியாக இருக்கவிருப்பதையும், அதுவே உங்களுடைய தனிப்பட்ட குணம் என்பதையும் உணர்த்துகிறது. இதுவரை நீங்கள் என்னிடம் கேட்ட கனவிற்கான பலன்கள் பற்றிய தொகுப்பை அறிந்தீர்கள். மீண்டும் பகுதி 100 சந்திக்கலாம் என கூறி இப்பதிவை முடிக்கிறேன்.